சிவாய நம திருச்சிற்றம்பலம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய ட்ரீம்மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஆன்மீக மையன்பர்களே, பக்தகுடிகளே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மே மாத ராசி பலன்கள். ஸோ இந்த மே மாத ராசி பலனை காண்பதற்கு முன்பாக நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை. ஸோ இந்த வாராகி கோவில் கட்டுவதற்காக, வாராகிபீடம் அமைவதற்காக மிக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள், உங்களால் இந்த இடம் இங்கே இருக்குது சாமி, தாராளமாக நீங்கள் இங்கே கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு சென்னை சுற்று வட்டாரத்தில் நியர்பை அந்த மாதிரி கோவில் கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குமே ஆனால், இடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமே ஆனால், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள். அன்பு நேயர்களே, மே மாத ராசி பலனை காண்போமாக. மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே மிதுனத்திலே அமர்ந்திருக்கிறார். ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான், அவர் இந்த மாதத்தில் 12 தேதிக்கிட்ட வக்ரகதி அடைகின்றார். அப்போ இந்த ரெண்டு விஷயம், ஒன்று உங்கள் ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி, தைரியம், வீரியம், ஆற்றலை, வேகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும், உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதியும் அதே சமயத்தில் தொழில் காரகனாக விளங்கக்கூடிய சனி பகவான், அவர் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினால் ஏற்கனவே 10 இருந்து வந்த குரு வந்து 11 வந்திருக்கிறார். அப்போது மேஷராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையிலும் தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும். ஆனாலுமே கூட தொழில்ஸ்தானம் சிறப்பானதாகவே இருக்கும். ஆனாலுமே கூட தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஏற்கனவே இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதுதான் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஸோ அந்த கடன் சுமைகளை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருக்கும். அதே போல் ரொட்டேஷன், இப்போ உங்களுக்கு பிஸ்னஸுடைய ரொட்டேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது கொஞ்சம் மிதமானதாகவே இருக்கும். ஸோ தொழில்துறையை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும், நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். நிறைய பிளான் பண்ணணும். இந்த மாதம் எப்படி சமாளிக்க போகிறீங்க, இந்த மாதம் எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நிறைய பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வருமானத்தை பொறுத்தவரையில் மிதமான வருமானமாக இருக்கும். அதே போல் வேலை செய்கிறவங்க வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நிறைய இடமாற்றங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷராசினியர்களுக்கு இடமாற்றங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது எந்த ஒரு அரசாங்க வேலையானாலும் சரிதான், இல்லை தனியார் வேலையானாலும் சரிதான். ஸோ வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அதே போல் ஃபேமிலி விஷயத்துலேயும் பார்த்திங்கனாக்கா, நிச்சயமாக இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாகட்டும், ஏன்னா 7-8 சம்மந்தப்படுறதுனால நிச்சயமாக அந்த கணவன் மனைவி விஷயத்துலேயும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்களுக்கு அதிகமானதாக இருக்கும். அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையிலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அங்கே உங்கள் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாத ராக, ஸோ உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். இது ஒரு நல்ல, இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. ஸோ ராகு சுக்கிரன் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். நிறைய ஸ்ட்ரகிளிங்கள், தடைகளை தாண்ட வேண்டியது இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அது நடக்கிறது வேறு ஒரு விஷயமாகவே இருக்கும். ஸோ பார்த்திங்கனாக்கா உங்களுடைய அந்த திட்டமிடுதல், பிளானிங் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதே போல் கடன் சுமைகள், அந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த கடன் சுமைகளை சமாளிக்கிறதுக்காக கொஞ்சம் நீங்கள் அதுக்காக அதிகமான முயற்சிகளை எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வம்பு வழக்கு, கேஸு அந்த மாதிரிலாம் கூட கொஞ்சம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். முடியலனா பஞ்சாயத்து ஆர்கியூமெண்ட்ஸு, ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் உட்காந்து டேபிள் மீட்டிங் அந்த மாதிரிலாம் கூட பேச வேண்டிய அவசியங்கள் ஏற்படும். ஸோ கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஸோ உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார்.
அப்போ இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் அந்த கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஆகட்டும் ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்வது பேர்ப்புகள் அல்லது வீண்படி அவமானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது சிறப்பை தரும் எதுக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசி நேயர்களே மிதுனத்தை பொறுத்தவரையில் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல தொழில் ஸ்தான அதிபதியும் நல்ல உயர்ந்த நிலைக்கு 5-9 திரிகோண தொடர்பில் இருக்குது ஸோ தொடர்ந்து கஷ்டப்பட்டு வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே உங்களுக்கு இருக்கும் எல்லா மிதுன ராசி அன்பர்களுக்கும் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனாலுமே கூட பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் நல்ல மாதமாக தான் இருக்கும் காரணம் 1-9 இது திரிகோண தொடர்பு குரு பகவானுக்கும் அதே போல் லாபஸ்தான அதிபதி உங்கள் ஸ்தானத்தில் வீற்றிருப்பதும் லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் ஸோ உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடியதாகவே இருக்கும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் விலகிறதுக்கு ஒரு நல்ல டைம் அப்படின்னு தான் இந்த மாதத்தை சொல்லணும் சிறப்பான மாதமாக அமைகிறது அதுக்கு அடுத்தபடியாக கடகராசி நேயர்களே கடகத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் கடகராசி நேயர்களே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நேரம் எப்படி பார்த்தாலும் கடகராசினியரில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பக்கம் 6-8 அமர்ந்திருக்கிற குரு பகவான் இன்னொரு பக்கம் 12 இருக்கக்கூடிய செவ்வாய் ஓகேவா தொழில் ஸ்தானாதிபதி வந்து எங்கே உட்காந்துருக்காருங்க உங்களுக்கு வந்து விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அதோடு மட்டுமல்ல சனியும் வகரகதி பெறுகிறார் ஸோ இதை இந்த அமைப்புகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது கடகராசி நபர்களை பொறுத்தவரையிலே தொழில்துறை பிஸ்னஸ் ஆனாலும் சரிதான் வேலை வாய்ப்பு ஆனாலும் சரிதான் அல்லது அரசாங்க வேலை அரசாங்க உத்தியோகம் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நீங்கள் எந்த செக்டரை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் பொதுவாக பிஸ்னஸை பொறுத்தவரை ரொம்ப அதிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வரவு செலவுகள் ஆகட்டும் கடன் சுமைகள் ஆகட்டும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து மனக்குழப்பங்கள் கடன் சுமைகள் ஃபேமிலி ப்ராப்ளம் ஸோ இதெல்லாம் கூட கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கடகராசினியர்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக சிம்மராசி நேயர்களே சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சிம்மராசி சிறப்பானதாகவே இருக்கும் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும் தொழில்துறை மேம்படக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி நேயர்களே தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பொதுவாகவே சிம்மராசிக்கு இப்போ நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறத விட வேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்கிறது அதுதான் உண்மை அது வந்து குறிப்பாக அது அரசியலானாலும் சரிதான் அல்லது வந்து அரசாங்க உத்தியோகம் ஆனாலும் சரிதான் இல்லை அரசு அதிகாரிகள் ஆனாலும் சரிதான் இல்லை ஒரு நல்ல உயர் தனியார் வேலையிலையும் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஸோ இந்த சிம்மராசியை பொறுத்தவரை வேலைவாய்ப்பாகட்டும் அல்லது தொழில்துறையாகட்டும் இரண்டுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது சிம்மராசி நேயர்களே அதே போல் உங்களுக்கு வந்து ஃபேமிலியிலிருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் அல்லது வந்து கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் இருக்குமே ஆனால் இதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வேலை இல்லாதவங்க அதாவது வேலை இழந்தவர்கள் மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலையோ உள்நாட்டு வேலையோ அல்லது வெளிநாட்டு பயணம் கல்வி சம்பந்தப்பட்டது ஸோ இதை எந்த எப்படி எடுத்துக்கிட்டாலும் சிம்மராசியை பொறுத்தவரையிலே மே மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசி நேயர்களே கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையும் அதிக கவனமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் கன்னிராசி நேயர்களே ஏன்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக 6-8 அமர்கின்ற குரு பகவான் இதுவரை 5 இருந்து வந்த குரு உங்களுக்கு 6 இடத்துக்கு அமர்ந்திருக்கிறார் ஸோ 6-8 அமைவது அவ்வளோ சிறப்பு கிடையாது அதோடு மட்டுமல்ல 6-8 அமைவது அவ்வளோ சிறப்பு கிடையாது ஸோ அதோடு மட்டுமல்ல 5 இருக்கக்கூடிய சனி பகவான் அவரும் வகரகதி பெறுகிறார் ஸோ இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது கன்னிராசி என்பர்கள் வீண் செலவுகள்
பெற்றோர்களுக்கான செலவு அல்லது வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஒரு வாட்டி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கிறது அவசியம், செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கும். அதே போல் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அதுக்கு என்ன பரிகாரம், ஏன் இந்த மாதிரிலாம் செலவுகள் வருது, இது தொழில்துறையாகட்டும் வேலை வாய்ப்புகளாகட்டும் அல்லது எந்த செக்டராக இருந்தாலும் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய வருமானம், ஸோ இதெல்லாம் வந்து இதனால் வந்து இந்த மே மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் டஃப்பானதாகவே இருக்கும். கொஞ்சம் அதிக உழைக்க வேண்டியதாகவும் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியதாகவும் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டியதாகவும் ஒரு முறை உங்களை ஜாதகத்தை செக் பண்ணிக்கொள்ள வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னி ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் மே மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. துலாம் ராசிக்கு காரணம் குருவுடைய அதிச்சாரம் சிறப்பானதாகவே அமைந்திருக்கிறது. அதே போல் நாளில் இருந்து வரக்கூடிய சனி பகவான் வகரகதி பெறுகிறார். அது மட்டும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் துலாம் ராசி அன்பர்கள் அதிக ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல துலாம் ராசி நேயர்களே, உங்கள் இந்த பணங்காசு கொடுக்குறவங்க விஷயத்தில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்வது, அது ரிலேஷன் ஆனாலும் சரிதான், இல்லை வந்து ஃபேமிலி ஆனாலும் சரிதான், இல்லை பிஸ்னஸ் ஆனாலும் சரிதான், பார்ட்னர்ஷிப் ஆனாலும் சரிதான். ஸோ வந்து அந்த பணங்காசு கொடுக்கல் வாங்கல விஷயத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள் அல்லது வந்து கொடுத்துட்டு ஏமாறுறது அல்லது வட்டி கட்டுறது அந்த மாதிரிலாம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக பணங்காசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக நடந்துக்கோங்க. அதே போல் தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும். ஆனாலுமே கூட தொழில் போட்டிகள் அல்லது தொழில் எதிரிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்கள், ஆரோக்கிய குறைவுகள் இதெல்லாம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ துலாம் ராசி என்பவர்களை பொறுத்தவரையில் வருமானம் இருக்கும், வருமானத்துக்கு ஏற்ப செலவுகளும் அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் இந்த மே மாதம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு எட்டில் அமர்ந்திருக்கிறார். அது ஃபஸ்ட்டு போய் அவர் மறையக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். பொதுவாகவே உங்கள் ராசிநாதன் ஆறு கூடையவனாக போயிடுறாரு, ஆறு எட்டாக அமைகிறார். இருந்தாலுமே கூட இப்போது விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாக அமைகிறது. என்ன விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பக்கம் உங்கள் ராசிநாதன் ஆறு எட்டாக அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கிறார், எட்டாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். போச்சுனாக்கா எப்பொழுதும் போல் ஆசிஷ்லாக ஏழில் இருக்கக்கூடிய ராகு, அதே போல் உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியும் ராகுவோடு கலந்திருக்கிறார். ஸோ தொழிலில் வந்து பிரச்சனைகள், அதாவது மறைமுகமான பிரச்சனைகள் அல்லது நேர்முகமான பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக வம்பு வழக்குகள் அல்லது வந்து தொழிலில் வரவு செலவு பிரச்சனைகள் அல்லது வந்து நேரடியான கடன் சுமைகள் இது மாதிரி பிரச்சனைகள் ப்ராப்ளம் வந்து, இல்லை வம்பு வழக்குகள் கேஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே. ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரை பிஸ்னஸோ கொஞ்சம் டல்லானதாக தான் இருக்கும், வரவு செலவுகள் மிதமானதாகவே இருக்கும். ஸோ எல்லா விஷயத்திலும் வரவு செலவு ஆகட்டும், பணங்காசு ஆகட்டும் அல்லது உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல அது எல்லா இடத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது சிறப்பு. குறிப்பாக அந்த உங்களுடைய கடன் சுமைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு. அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் விஷயத்திலையும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஃபேமிலி விஷயத்தில், குடும்ப விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை அல்லது சகோதரர்கள், பெற்றோர்களுடைய உடல்நிலை, ஸோ இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் விருச்சிகத்தை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் கவனமாக நடந்து கொள்வது சிறப்பை தரும். அதே போல் ஒரு முறை வேணும்னா உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இது எப்போ சரியாகும் அப்படிங்கிறத, நீங்கள் அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத செய்து கொள்வது, அதை ஜாதகத்தை ஹாரோஸ்கோப்பை பர்சனல் செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் விருச்சிக ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும், தனுசு ராசியை பொறுத்தவரையில்
மிதமான மாதமாக இந்த மாதம் அமையிருக்கின்றது. நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில், ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும், இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து முடிஞ்சிருக்கும், அல்லது வந்து உங்களுக்கான தடைகள் எல்லாம் இப்போ எல்லா விதமான தடைகளையும் சந்தித்திருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, அப்படி தான் நீங்கள் உங்களை வந்து சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொழில் தடை இருந்திருக்கும், ஒரு வருமான தடைகள் இருந்திருக்கும், அல்லது வந்து கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் சமுதாயத்தில் வெளியில் சொல்ல முடியாத, இன்னும் கூட சொன்னாக்கா தனுசு ராசிக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இது நிச்சயமாக அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இது மாதிரிலாம் நிறைய விஷயங்களை தடைகளை தாண்டி வரவேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது, ஓகேவா? ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரையில் சிக்கல்கள்லாம் தீர்ந்து, இப்படி கூட பாசிட்டிவாக சொல்லலாம், சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு அந்த உங்களுடைய தொழில்துறைக்கு நல்ல சிறப்பான மாதமாக அமைய இந்த மாதம் அமைகிறது. ஆனாலுமே கூட எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். வருமானமாகட்டும், அல்லது வந்து உங்களுடைய வீண் செலவுகள் விரயங்களாகட்டும், இந்த ரெண்டு விஷயத்திலும் வரவுக்கும் செலவுக்கும் சமமானதாகவே இருக்கும். ஸோ எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பு தனுசு ராசி நேயர்களே. அடுத்ததாக மகர ராசி நேயர்களே, மகர ராசியை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. பொதுவாக மகர ராசினியர்களே படாத கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்கள் எல்லா வகையிலும், அதாவது ஒரு கஷ்டம் ரெண்டு கஷ்டம்னு கிடையாது மகர ராசியை பொறுத்தவரையில். வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்திருக்கும். பார்க்குறதுக்கு வேண்டுமானாலும் அவங்க படாடபமாக இருக்கலாம், அவர் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில், ஹையர் பொசிஷனில், சமுதாயத்துக்கு ஒரு பணக்கார இடத்துல இருக்கலாம் மாதிரி தோணலாமே தவிர, ஆனால் உண்மையிலேயே மகர ராசி என்பர்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவங்களுடைய, அதாவது அவங்க வாங்கக்கூடிய உதவி அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் மகர ராசிக்கு, அவங்களுக்கு தான் உண்மையான சிரமங்கள் என்னங்கிறது தெரியும். ஸோ ஆனால் இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் நிறைய ஸ்ட்ரகிளிங் இருந்தாலுமே கூட மற்ற மாதங்களை ஒப்பிடுகையில் இந்த மே மாதம் மகர ராசிக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது. ஸோ வருமானமாகட்டும், வருமானம் கொஞ்சம் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான, அதாவது தடைப்பட்ட வருமானங்கள் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள், ஸோ அந்த தடைப்பட்ட வருமானங்கள் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு மெயினாக மகர ராசியை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலையில் இடமாற்றங்கள், குறிப்பாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கோம், இது வேறு கம்பெனி மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஸோ அந்த மாதிரிலாம் வறுமையானால் ஸோ அந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசினியர்களே. குடும்பம் ஃபேமிலி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்வது சிறப்பித்தரும் மகர ராசினியர்களே. அதே போல் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்றது, அந்த மாதிரி ஃபேமிலியில் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் இவைகள் எல்லாம் விலகி மீண்டும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே. ஸோ இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு நன்மைகள் தரக்கூடிய வேலை வாய்ப்போ, இல்லை வருமானமோ, அல்லது தொழில்துறையோ, வர்த்தகமோ, பிஸ்னஸோ, ஃபேமிலியோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த குருவுடைய அதிசாரமாகட்டும் அல்லது சனியுடைய வக்ரகதி இரண்டுமே மே மாதத்தை பொறுத்தவரையில் மகர ராசிக்கு நன்மையை செய்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு எப்படி இருக்கும் மே மாதம்? நிச்சயமாக சிறப்பானதாகவே இருக்கும். நிறைய இழப்புகள், நிறைய லாஸ் எல்லாம் வந்து சந்தித்த ஒரு ராசி கும்பராசி நேயர்கள் தான். நிறைய ஏற்ற இறக்கங்களை அல்லது நிறைய இழப்புகளை சந்தித்த ராசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கும்பராசி நேயர்கள். கடந்த ஒரு நான்கு மாதங்களில் அது வந்து பணங்காசாக இருக்கலாம், தொழில்துறையாக இருக்கலாம், அல்லது வந்து வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு லாஸ், அதாவது உறவு முறைகளாக, ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம்,
ஈடுகட்ட முடியாத இழப்புகள் நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி நேயர்கள். அதே போல் அவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், அப்புறம் தேவையில்லாத வீண்பிழி அவமானங்கள், ஃபேமிலியிலே கூட ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாகவே இருந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆறுதல் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி நேயர்களே. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமையுது. ஸோ வருமானம் குறைவானதாகவே இருக்கும், ஆனாலுமே கூட அதையும் தாண்டி ஒரு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் கடந்த மாதங்களில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியதாகவும் அதே சமயத்தில் மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசினியர்களே. மே மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். அடுத்ததாக மீனராசி நேயர்களே, மீனராசியை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும், ஆனாலுமே கூட வரவு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு 3வது பார்வையாக இருக்கார். அதே போல் உங்கள் வாக்குஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதனே 12ஆம் பாவமாகிய விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது மீனராசி என்பர்களே, விரயங்கள் அதிகரிக்கும், தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும், எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, டக்குன்னு இதெல்லாம் ஒரு செலவாக வரும் இல்லை அல்லது இதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு நீங்கள் எப்படி வேணாலும் அதை நீங்கள் மாற்றி மாற்றி அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி பொருந்தமோ அப்படி நீங்கள் அதை பொருத்திக்கலாம். ஸோ வீண் விரயங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமானது உண்டு. அதே போல் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும், அல்லது தொழில்துறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில் மிதமானதாக இருக்கும். நார்மலான பிஸ்னஸ்ஸு, நார்மலான இன்கம் இதுதான் இருக்கும். ஆனால் வரவு செலவு வரவை விட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு மீனராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வரவு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? தொழில்துறையை பொறுத்தவரை தொழில்துறை மிதமானதாகவே இருக்கும். கடன் சுமைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும், அல்லது அது வம்பு வழக்காக மாறுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அது வந்து சமயத்தில் ஒரு வம்பு வழக்காக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பை தரும். அதே போல் வேலை வாய்ப்பு, வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது வேலை செஞ்சு வர இடத்துல வேலைக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாகவே இருக்கும். பொறுத்தவரையில் மீனராசி என்பர்கள் அதிக கவனமாக நடந்து கொள்வது சிறப்பை தரும், எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, கணவன் மனைவி ஒற்றுமை போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக கணவன் மனைவி ஒற்றுமை ஃபேமிலியை பொறுத்தவரையில் நிச்சயமாக மீனராசி என்பர்களை இந்த மாதம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாகவும், சின்ன சின்ன மனக்கட்டங்கள், மனக்கசப்புகள் இவையெல்லாம் வந்து கொஞ்சம் விலக்கி வைப்பது சிறப்பை தருவோம். ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமாக மீனராசி என்பர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கடன் பிரச்சனைகளும் கடன் சுமைகளாகவே இருக்கும். அதை வந்து எப்படி சமாளிக்க போகிறோம், அதை எப்படி வந்து நம்ம அதை ஈடுகட்ட போகிறோம் அப்படிங்கிறதா ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலைதூக்க ஆரம்பிக்கும், அல்லது மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுக தோஷங்கள், மறைமுக பிரச்சனைகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்களே. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த மே மாதம் சிறப்பான மாதமாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசி அன்பர்களுக்கும் மே மாதம் சிறப்பான மாதமாக அமைய வேண்டும் என்று அன்னை வாராகி தேவியை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே போல் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல் நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய லட்சியம். ஸோ அதுக்காக நம்ம சென்னை நியர்பை இடம் பார்த்துட்ருக்கோம். இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகையினால் எவருக்கேனும் வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமேயானால், இடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குமேயானால், நிச்சயமாக கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு உறுதுணையாக இருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன், வாராகி சுவாமிகள் நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.